வெல்கம் டு ஸ்வீட் ஜூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு வெங்காயம் கூட இல்லாமல் வடை செய்ய போகிறோம், அதுவும் முட்டைக்கோஸில். அதனால் நம்ம வந்து இன்னைக்கு முட்டைக்கோஸில் எப்படி வடை செய்கிறதுன்னு, இன்னும் முட்டைக்கோஸின் நன்மைகள் என்ன, சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க முட்டைக்கோஸ் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த சைஸில் ஒரு முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க. அதை இப்போது சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட்டை கட்டமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் முட்டைக்கோஸ் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது சொல்லான்ருக்கேன். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எல்லா பலன்களையும் விளையாடி தெரிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா எதையாவது தானே மிஸ் பண்ணிடுவீங்க. இப்போ நம்ம வந்து கட்டை கட்டமாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி எல்லாத்தையும் நறுக்கிக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி வடிகட்டி எடுத்துக்கோங்க முட்டைக்கோஸை. அப்போ தான் நம்ம வந்து அடுத்ததான் மாவு சேர்க்க போகிறோம். அப்போது மாவு சேர்க்கும் போது நல்லா வந்து அதில் வந்து மிக்ஸ் ஆகி வரும். அதுக்காக தான் இப்போ நல்லா தண்ணி ஊற்றி அலசிக்க போகிறோம். முட்டைக்கோஸில் வந்து பொட்டாசியம் மெக்னீசியம் இதெல்லாம் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குதான் முட்டைக்கோஸ் சாப்பிட்றதுனால. இப்போ நம்ம வந்து நல்லா அலசி எடுத்தாச்சு. நல்லா இப்போ நம்ம வந்து வடிச்சிக்கலாம். இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது முட்டைக்கோஸ் சாப்பிட்றதுனால. அது என்னென்னங்கிறது நான் அடுத்தடுத்து தான் சொல்கிறேன். நம்ம வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம நல்லா வடித்து எடுத்தாச்சு. இதை ஒரு வேறொரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து வேறொரு கிண்ணத்தில் மாற்றிடலாம். இதில் நம்ம வந்து மாவு சேர்க்கலாம். மைதா மாவு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து கார்ன்ஃப்ளார் மாவு இல்லையா, அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதாவது நான் இந்தளவு முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேன், அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்கேன். அதில் அரை ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். இப்போது மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம். சின்ன ஸ்பூனால் அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து உப்பு போட்டுக்கோங்க, தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் நல்லா வந்து காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னாக்கா மிளகாய்த்தூள் வந்து கூட்டம் குறைக்கும் செஞ்சுக்கலாம். கம்மியாக சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. கரம் மசாலா ஒரு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து வாஷ் பண்ணியிருக்கிறதுனால அதில் வந்து தண்ணி விடும். அதனால் நம்ம வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு வரலை அப்படின்னாக்கா லேசாக வந்து மைதா மாவு இல்லாமல் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்போ கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் சேர்ந்து வரணும். நம்ம வந்து உருண்டை பிடிச்சோம் அப்படின்னாக்கா நல்லா சேர்ந்து வரணும். இப்போ நம்ம வந்து அதை பொறிச்சு எடுக்கிறதுக்காக கடாயை அட்ட வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறமா இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு மிக்ஸ் ஆகி வரல அப்படின்னா லேசாக தண்ணி தெளிச்சிக்கலாம். லேசாக தெளிங்க, ரொம்ப தெளிச்சிடாதீங்க, ரொம்ப எண்ணெய் குடிக்கும் அப்புறம். இப்போது இதை நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு பால் மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க. உள்ளங்கையில் வந்து தட்டிக்கோங்க. நல்லா நல்லா சின்ன சின்னதாக கட்லெட் தட்டும் இல்லையா அந்த மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துடலாம். நல்லா முருகலாக பொறிச்சு எடுங்க. பிரிஞ்செல்லாம் போகாது, நீங்கள் கவலைப்படாமல் மெதுவாக போடலாம். போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததான் முட்டைக்கோஸ் சாப்பிட்றதுனால இதய துடிப்பு ரத்த அழுத்தம் ரெண்டுமே சீராகுதான், சீராகிறதுக்கு உதவி செய்யுது. நீங்கள் வந்து உடல் பருமன் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா முட்டைக்கோஸை வந்து நல்லா நீங்கள் ஜூஸ் அடித்து காலையில் குடிச்சிங்கன்னாக்கா உடல் எடை குறையிறதுக்கு ரொம்பவே அதிகமாக வந்து ஹெல்ப் பண்ணுறது முட்டைக்கோஸ். அப்புறமா வந்து முட்டைக்கோஸையும் வெங்காயத்தையும் வதக்கி சாப்பிட்டாலும் உடல் எடை குறையும். அடுத்ததாக வந்து முட்டைக்கோஸை வந்து வேக வச்சு தண்ணியை குடிக்கிறதுனால சளி தொல்லை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகுதான். இப்போ நம்ம வந்து பொறிச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு திருப்ப வருது அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக திருப்ப வந்துடும். நம்ம வந்து பாக்கி உள்ளதையும் எல்லா மாவுகளையும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் அந்த மாதிரி போட்டு. இது ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்பவே எம்மியாக இருக்கும். முட்டைக்கோஸ் சாப்பிடாதவங்க கூட இதை வந்து அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முட்டைக்கோஸ் சாப்பிட்ற ஃபீலிங்கே இருக்காது, நல்ல ஒரு பக்கோட்டா சாப்பிட்ற ஃபீலிங் இருக்கும். அந்தளவுக்கு ரொம்பவே எம்மியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தாலும் அதே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்ததாக வந்து முட்டைக்கோஸ் சாப்பிட்றதுனால ரத்த சோகை வந்து கட்டுப்படுது. ரத்த சோகை வந்து கட்டுப்படுது தான். இப்போது நம்ம வந்து நம்மளுடைய முட்டைக்கோஸ் வடை சூப்பராக தயாராகிடுச்சு. ரொம்பவே எம்மியாக நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். மழைக்காலங்களில் ஈவினிங் டைமில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். முட்டைக்கோஸ் சாப்பிட்றதுனால கண் பார்வை நரம்பு வந்து சீராகிறதுக்கு உதவி செய்யுது. உணவு வந்து நல்லா
உணவு நல்லா செரிக்கிறதுக்கு உதவி செய்யுது செரிமானம் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம வந்து முட்டைக்கோஸின் நன்மைகளையும் பார்த்துட்டோம், அதே சமயத்தில் முட்டைக்கோஸினால் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸையும் பார்த்தாச்சு. இப்போ நான் செஞ்ச ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதை உங்களுக்காக பிச்சிங் அமைக்க போகிறேன். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும், முட்டைக்கோஸ் வந்து நம்மளுடைய உணவுல அதிகமா சேர்த்துக்கிடணும். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்பவே நன்றி. இப்போ நம்ம சேனலை வந்து எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒரு சின்ன டெமோ. இப்போ நம்ம சேனலை வந்து எடுத்தோடனே நம்ம சப்ஸ்கிரைப் வரும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.